வணக்கம், வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, விஎம்பிஎஸ் ஆட்டோகட் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இது இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது வெட்டிங் ஃபங்க்ஷன் எடுக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்டு கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸாக வந்து சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் 200-300 ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அத்தனை ஃபைலும் கட் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துரும். ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங்காக ஒரு ரெண்டு ஃபைல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ளூ ஸ்க்ரீனு அப்படின்னா ஒயிட் ஸ்க்ரீனு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாயில் விழாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்டிங்காக ஒரு சில இமேஜஸ் எடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் தான். ஓகே, இப்போ வாங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் ஃபைல்ஸு டெஸ்க்டாப்பில் நான் வந்து டெஸ்டிங் கொடுத்துருக்கேன், நீங்கள் மல்டிபிள் ஃபைலாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆட்டோ கட்டு தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணுற பாத் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப்லேயே ஒரு நியூ ஃபோல்டர் கூட போட்டு பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோடனே இங்கே செலக்ட் ஃபோல்டர் கொடுக்க வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் பிஎஸ். ஓகே, நீங்கள் இது கொடுத்தோடனே நீங்கள் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோஷாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதே பார்த்தீங்கன்னா 1x1 உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு பேக்ரவுண்டுக்கு ரிமூவ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஏதாவது சாஃப்ட்வேர் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இமேஜ் தான் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் இமேஜாக ரிமூவ் ஆகிடும் வித் ஹேர் கட்டோட. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து சப்ஜெக்டை வந்து நெயில் விழாமல் எடுக்கணும். ஸோ அந்த சாம்பிளுக்கு இது ஒன்றா இமேஜ் ஒன்றா பார்க்கலாம். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஹேர் கட் டீட்டெயிலாக வந்திருக்கு. இதான் பார்த்தீங்களா, லைட்டாக அங்கே இதுவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரஷ் டூவில் டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணாலே போதும். அவ்வளோதான், சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த ஹேர் டீட்டெயில் வேணால் கூட லைட்டாக ஓகே, சும்மா சின்ன சின்னது அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கே லைட்டாக கட்டாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டே போகும். அதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஹேர் டீட்டெயிலாம் கரெக்டாக எடுத்துருக்கு. சேம் அடுத்த இமேஜ் அதே போல். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அதே மாதிரி வந்து இந்த கலரை வந்து டிக் பண்ணிங்க, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இதுவாகும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே. நீங்கள் ஓகே கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க எல்லாத்தையும் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு பிஎஸ்டியாக சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பிஎஸ்டி அண்டு ஜேபிஜி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎஸ்டி சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் இந்த ஃபைல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் 2. ஜஸ்ட்டு நம்ம வேறு ட்ரைவில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு டெம்ப் ட்ரைவில் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஃபைனல் சொல்லிவிட்டு போட்டுக்கிறேன். ஓகே, ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக அதுவே சேவ் பண்ணி முடிச்சிடும். நம்ம வேணும்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ரிட்டன் ஓகே நம்ம திருப்பி ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.